வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். மியூசிக், டான்ஸ், காமெடினு இப்படி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குங்க. இந்த எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸையும் ஒன்றா ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜாக நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா பெரிய திரையில தான். ஸோ சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தான் இந்த ஹாஃப் அன் அவரில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆக்டர்ஸ்க்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி டைரக்டர்ஸ்க்குமே வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த டைரக்டரோட படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தியேட்டரில் போய் படம் பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுற ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து ஸ்டார் ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துள்ள படங்களும் வருது. ஸோ தமிழ் சினிமாவில் இப்போ நடக்கிற மொத்த அப்டேட்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. என் ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் இந்தியன் 2. சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் மெயின் லீட்ல நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் இந்தியன் 2. காஜல் அகர்வால் ஃபீமேல் லீடா நடிக்கிறாங்க. அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறதா டெல்லி கணேஷ் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நாயகன், மைக்கேல் மதன காமராஜன், காதலா காதலா, பாபநாசம் படங்களுக்கு அப்புறமா டெல்லி கணேஷ் கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்கிறாரு. ரவிவர்மன் சினிமாட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. 2020 படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அசுரன். வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்க போகிற அசுரன் படத்தோட ஷூட்டிங் January 26 ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிக்க மலையாளம் ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படம் ரைட்டர் பூமணியோட வெக்கை நாவலை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் பூமராங். டைரக்டர் ஆர் கண்ணன் டைரக்ஷனில் அத்தர்வா நடித்து முடிச்சிருக்கிற படம் தான் பூமராங். மேகா ஆகாஷ் ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்துஜா, ஆர்ஜே பாலாஜி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் ரெட்டி, ஃபேம் ராதன் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 2018 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட இந்த படம் சம் அவார்டபிள் ரீசன்ஸ்னால டிலே ஆகிட்டே இருந்தது. இப்போ இந்த படம் பிப்ரவரியில் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் சிம்பா. அரவிந்த் ஸ்ரீதர் டைரக்ஷனில் பரத் மெயின் லீடில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் சிம்பா. பிளாக் காமெடி ஜானரில் உருவாகியிருக்கிற இந்த படத்தில் பிரேம்ஜி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகியிருந்துச்சு. January 25 ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்துலேருந்து சிம்பு பாடின பிஞ்சில பிஞ்சில சிங்கிள் ட்ராக்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரித்விகா. ஆக்ட்ரஸ் ரித்விகா பாரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணுற 2 உலக போரின் கடைசி குண்டு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் மெயின் லீடில் நடிச்சிட்டு இருக்காரு. புதுசாக வேற எந்த படங்கள்லையும் கமிட் ஆக போகிறது இல்லைன்னு மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த நியூஸை ரித்விகா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் அதுக்குள்ளே கமிட் ஆகி இருக்கிற படங்கள் எல்லாமே நடித்து முடிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறமா நடிக்கிறதா இல்லையான்னு இன்னும் டிசைட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சினாரியோவில் ஒரு முக்கியமான இடம் ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் தான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம படத்துக்கு போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃபேமஸான யூடியூபர்ஸோட ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. என் ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். தமிழ் சினிமாவோட டாப் மோஸ்ட் ஆக்டரான ரஜினிகாந்த் 2.0 பேட்ட படங்களோட சக்ஸஸ்க்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஸ்க்ரீனில் எவ்வளோ மாசாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் ரஜினியோட ஸ்பெஷல். அப்படி ரொம்ப சிம்பிளாக யாரும் இல்லாமல் தனியாளாக ரஜினிகாந்த் ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போகிற வீடியோ இப்போ சோஷியல் வெப்சைட்ஸில் வைரலாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஷ்ணு விஷால். சிலுக்குவார்பட்டி சிங்கம் படத்துக்கு அப்புறமா விஷ்ணு விஷால் எழில் டைரக்ஷனில் ஜகஜால கில்லாடி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அடுத்ததாக பிரபு சோலமன் டைரக்ஷனில் கும்கியோட செகண்ட் பார்ட்டாக உருவாகிற கார்டன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. தமிழ் தெலுங்கு ஹிந்தி ட்ரைலிங்குவலாக உருவாகிற இந்த படத்தில் தெலுங்கு வெர்ஷனுக்கு ஆரண்யான டைட்டில் வச்சுருக்காங்க. அதுலேயும் தமிழில் நடிக்கிற சேம் டீம் தான் நடிக்கிறாங்க. ஹிந்தி வெர்ஷனில் புல்கிட் சாம்ராத், கல்கி கோச்சலின் ராணா டகுபட்டி நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிச்சிட்டதாகவும் விஷ்ணு விஷால் அவரோட ட்விட்டர் ஸ்பேஸில் ட்வீட் பண்ணியிருக்காரு.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் வெரி வெரி பேட். டைரக்டர் ராஜமுருகன் டைரக்ஷன்ல ஜீவா நடிச்சிருக்கிற படம் ஜிப்சி. நட்டாஷா சிங் ஃபீமேல் லீடா நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகிருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட ப்ரமோஷனல் சாங்கான வெரி வெரி பேட் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அரவிந்த் சுவாமி. ஆக்டர் அரவிந்த் சுவாமி சதுரங்க வேட்டை 2, வணங்காமுடி, நரகாசுரன் படங்களோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. சலீம் சதுரங்க வேட்டை 2 படங்களோட டைரக்டர் நிர்மல் குமார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தை எக்ஸட்ரா என்டர்டைன்மெண்ட் வி மதியழகன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தோட மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சினிமா லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் லாங்குவேஜில் வர படங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜில் வர படங்களும் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு எல்லா படங்களையுமே வந்து இப்போ நம்ம ரசிகர்கள் வரவேற்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மற்ற இண்டஸ்ட்ரியில் நடக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டாக் அக்கம் பக்கம். அக்கம் பக்கம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டாக் மகேஷ் பாபு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ், வைஜந்தி மூவிஸ் அண்ட் பிவிபி சினிமாஸ்னு மூணு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற வம்சி டைரக்ஷன்ல மகேஷ் பாபு நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் மகரிஷி. அல்லரி நரேஷ், பூஜா ஹெட்கே, ஜெகபதி பாபு, பிரகாஷ் ராஜ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்றாங்க. மகேஷ் பாபுவோட 25th பிலிமா உருவாகிற இந்த படம் ஏப்ரல் 25th ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்கம் பக்கம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அக்ஷய்குமார். ஆக்டர் அக்ஷய்குமார் கேசரி, குட் நியூஸ், ஹவுஸ்ஃபுல் 4 படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா ராகவா லாரன்ஸ் டைரக்ஷனில் காஞ்சனா ரீமேக்கில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படம் மூலமாக ராகவா லாரன்ஸ் ஹிந்தியில் டைரக்டராக டெபியூ ஆகுறாரு. இந்த படத்தோட மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூவை ஃபைனலைஸ் பண்ணி ஏப்ரல் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க.